இன்னைக்கு ஆளுநர் நிலைமையும் பிஜேபி நிலைமையும் சிரிப்பா சிரிக்குது தமிழ்நாட்டுல. அடி கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அடியோ அடி, பலமான அடி. இன்னைக்கு அவங்க சிக்கிட்டாங்க, போய் டெல்லியில போய் கதறி பார்த்தாரு காப்பாத்துங்கன்னு. அவங்க ஐயோ இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க நிலைமை. அப்ப கடந்த ஆண்டு பொங்கலுக்கு தமிழ்நாடு ஆளுநர் என்று போட்டு அச்சடிக்க தெரிந்த ஆர் என் ரவி அவர்களுக்கு இந்த ஆண்டு தமிழ்நாட்டை தமிழகமாக மாற்றினீர்கள். நீங்க பரிந்துரைக்கலைங்கிற அளவுக்கு இன்னைக்கு இறங்கி வந்துட்டீங்க. நீங்க மாற்றியே காட்டினீர்கள். இதுவரைக்கும் விளக்கம் கொடுத்திருக்காரா இதுக்கு? அவருக்கு இதை விட பெரிய பெரிய சர்ச்சையெல்லாம் வந்திருக்குல்ல. எத்தனையோ பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் அவற்றை வந்து விளக்கம் கேட்கறாங்க. ஆன்லைன் ரம்மி உயிர் போயிட்டு இருக்கு. இதுக்கு மட்டும் இன்னைக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா அப்ப புரிஞ்சுக்க. இளைஞரணி மீட்டிங்ல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியதும் 8 கோடி மக்களினுடைய உணர்ச்சி வெளிப்பாடு தானா? 8 கோடி மக்களும் இதை விட மோசமா பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆளுநர் மாளிகைக்குள்ள எது நடந்தாலும் யாரும் கேட்க முடியாதுன்னு நம்மளுடைய நண்பர் ரங்கராஜ் பாண்டே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. கொலையே நடந்தா கூட மாற்றம் தான் வந்து ஆக வேண்டும், ஏனென்றால் இது தமிழ்நாடு, இங்கே உங்க பாச்சா பலிக்காது. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழகம் தமிழ்நாடு என்ற பெயர் சர்ச்சைக்கு மத்தியில் இன்று ஆளுநர் மாளிகையிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விளக்கத்தில் தமிழ்நாட்டின் பெயரை மாற்றுவதற்கான பரிந்துரை போல தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விளக்கம் ஒரு வகையில் அதுக்கான ஒரு தீர்வாக பார்க்கப்படுது. இன்னொரு விதத்தில் அவர் மீண்டும் தொடங்கி வைத்திருக்கிறார் ஆளுநர் பிரச்சனையை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சிரிப்பா சிரிக்குதும்பாங்க கிராமங்கள்ல. இன்னைக்கு ஆளுநர் நிலைமையும் பிஜேபி நிலைமையும் சிரிப்பா சிரிக்குது தமிழ்நாட்டுல. நாங்க ஏற்கனவே சொன்னோம், இது வந்து உணர்வு பூர்வமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டினுடைய மக்களின் கொந்தளிப்பான ஒரு விஷயம். தமிழ்நாடு என்கிற பெயர் இயல்பாக கிடைத்ததல்ல, தங்கத்தட்டில் வைத்து கிடைத்ததல்ல, சிவப்பு கம்பளம் விரித்து கிடைத்ததல்ல, போராடி கிடைத்தது. எனவே போராட்டத்தின் வலிமை அதிகம், போராட்டத்தின் ருசி அது வேற, அதுல வந்து விளையாடாதீங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் திட்டமிட்டே விளையாடினார்கள், திட்டமிட்டே இப்படிப்பட்ட கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தினார்கள், திட்டமிட்டே மிகப்பெரிய அளவுக்கு இதை விவாதமாக்கினார்கள். ஆனா இந்த அளவுக்கு அடி கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அடியோ அடி, பலமான அடி. அந்த அடியின் வெளிப்பாடு இந்த விளக்கம் அப்படின்னு எடுக்கணும். இந்த விளக்கத்துல கூட பாருங்க, இந்த பெயரை மாற்றுவது குறித்து அவர் பரிந்துரைக்கவில்லையா? அப்படிப்பட்ட பரிந்துரைலாம் நாங்க செய்யல. நீங்க பெயரை மாற்ற பரிந்துரையே இப்ப செய்யல. அதாவது பெயரை மாற்றணும்னு நாங்க சொல்லல அப்படிங்கிறது ஒண்ணு, பெயரை மாற்ற நாங்கள் முனையவில்லை அப்படிங்கிறது ஒண்ணு, பெயரை மாற்ற பரிந்துரை கூட நான் செய்யல அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு. ஆனா நீங்க மாற்றினீங்களா, மாற்றினீங்களா இல்லையா? அழைப்பிதழில், பொங்கல் விழா அழைப்பிதழில் தமிழ்நாடு ஆளுநர் என்பதற்கு பதிலாக தமிழக ஆளுநர் என்று போட்டு அழைப்பிதழ் அச்சடித்தீர்களா இல்லையா? இதே ஆளுநர் கடந்த ஆண்டு பொங்கலுக்கு எப்படி அச்சடித்தீங்க? தமிழ்நாடு ஆளுநர் தான் அச்சடித்தீங்க. அப்ப கடந்த ஆண்டு பொங்கலுக்கு தமிழ்நாடு ஆளுநர் என்று போட்டு அச்சடிக்க தெரிந்த ஆர் என் ரவி அவர்களுக்கு இந்த ஆண்டு தமிழ்நாட்டை தமிழகமாக மாற்றினீர்கள். நீங்க பரிந்துரைக்கலைங்கிற அளவுக்கு இன்னைக்கு இறங்கி வந்துட்டீங்க. நீங்க மாற்றியே காட்டினீர்கள். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசினுடைய லட்சினை அதை எடுத்துட்டு ஒன்றிய அரசினுடைய லட்சினையே போட்டீங்க. இது மாற்றம் இல்லையா? தமிழ் ஆண்டு, தமிழ் மாதம், தமிழ் நாளை குறிப்பிடவே வந்து தவிர்த்தீங்க. இது மாற்றம் இல்லையா? அப்போ நீங்க மிக திட்டமிட்டு ஒரு தாக்குதலை நடத்தி பார்த்தீர்கள். இந்த அளவுக்கு கொந்தளிப்பு வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கவில்லை, அதை சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு இந்த விளக்கம், வெங்காய விளக்கம்லாம்? இது விளக்கமா? இது இன்னைக்கு அவங்க சிக்கிட்டாங்க, போய் டெல்லியில போய் கதறி பார்த்தாரு காப்பாத்துங்கன்னு. அவங்க ஐயையோ இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க நிலைமை, நீங்க வந்து பின்வாங்கிடுங்க, ஒரு விளக்கத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பியிருக்காங்க. வந்து இன்னைக்கு 3-4 நாள் பார்த்தாரு, கொந்தளிப்பு அடங்குற மாதிரி தெரியல, யாரும் விடுற மாதிரி தெரியல, எல்லாரும் அதை பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால இப்ப அவர் அடுத்தது வந்து குடியரசு தின விழா வருது, அதுல திரும்ப முதலமைச்சரை சந்திக்கணும். முதலமைச்சர் தன்னுடைய நிலைப்பாட்டுல இருந்து ஒரு அடி இறங்காம நிலைப்பாட்டுல ரொம்ப தீர்க்கமா இருந்துட்டாரு, தெளிவா இருந்துட்டாரு. களத்துல போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எங்கள் கட்சியின் சார்பில் எங்கள் தலைவர் போராட்டத்தை மிக
நேர்த்தியாக மிக எழுச்சியாக நடத்தி காட்டிட்டாரு. அடுத்தடுத்து கட்சிகள் அறிவிச்சிருக்காங்க போராட்டத்தை. இது இப்படியே போனா நம்முடைய காசி சங்கம் நடத்தினதுக்கெல்லாம் பொருள் இல்லாம போயிடும். திருக்குறளை போய் ஐநா சபையில பேசினாரு, அங்க பேசினாரு, இங்க பேசினாரு மோடின்னு சொல்லி நம்ம வந்து பரப்புரை செய்துட்டு வர்றோமே, அந்த பரப்புரைக்கு பொருள் இல்லாம போயிடும். அதனால தயவு செய்து இதுல வந்து நீங்க வந்து விளக்கம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவரை விளக்கம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுவும் ஆளுநர் மாளிகையில வந்து இப்ப அவர் பிஆர்ஓ தான் வந்திருக்காரு. பிஆர்ஓ சார்பில் ஒரு விளக்கம் வந்திருக்கு. கவர்னர் சொன்னதாக பிஆர்ஓ சொல்லியிருக்காரு. கவர்னருடைய கையெழுத்தும் இல்லை, கவர்னருடைய அறிக்கை அதுல இல்ல. கவர்னர் இப்படி சொல்லல, இப்படித்தான் சொன்னார் அப்படின்னு பிஆர்ஓ சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து தமிழகம்னு சொல்லியிருக்க வேண்டாம், இந்த சர்ச்சைக்குள்ள போயிருக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலையே பேசி பேட்டியெல்லாம் கொடுத்துட்டார். அப்போ அங்கேயே பெரிய புகைச்சல் உருவாகி விட்டது. அங்கேயே வந்து இது என்னடா, இது போய் தேன் கூட்டுல கை வச்சுட்டார, இப்படி தேனீக்கள் படையெடுத்து வருதா, எப்படி தப்பிக்கிறது தெரியாம அவங்க சிக்கிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு மாட்டிருக்காங்க. ஆனால் அந்த விளக்கத்துல கூட தமிழகம்ன்ற வார்த்தை பயன்படுத்துறாரு. நான் வந்து அந்த காலத்துல தமிழ்நாடு என்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் விளக்கமே கொடுக்குறாரு. அப்படி இருக்கிறப்போ அது பின்வாங்கியதா பார்க்க முடியுமா? ஏன்னா இங்க திமுக கடை கொண்டாடிட்டு இருக்காங்க அதை, அந்த விளக்கத்தை வச்சு. அது எப்படி கொண்டாட்டத்திற்குரியதா இல்ல திரும்பவும் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணுமா? நான் என்ன சொல்றேன், அவருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது ஏற்கனவே இல்லைன்னு அவர் நம்பினால் அதை ஓப்பனா சொல்லட்டும். நான் தமிழகம் தான் சொல்லுவேன், தமிழகம்னு இதை மாற்றுறதுதான் சரி அப்படின்னு சொல்லட்டும். ஏன் அதுல உறுதி இல்லாம இப்படி தடுமாறுறாரு? நீங்க வந்து அழைப்புதல்ல இருந்தே எடுத்துட்டீங்கல்ல பேரை, அப்ப மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முடிவோட தானே நீங்க வந்திருக்கீங்க. அழைப்பிதழ்ல குறிப்பிட மறந்து, ஏன்னா அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி, அதிகாரப்பூர்வ அழைப்பிதழ், அவர் அதிகாரப்பூர்வமானவர். அவர் வந்து இப்படி சும்மா அந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி அல்லது கோவிச்சுக்கிட்டு ஒருத்தர் மேல உள்ள கோவத்துல ஓர் பேர போட மாட்டேன், இவர் பேரை போட மாட்டேன் அப்படின்லாம் நடக்கும் இல்லையா? அரசியல் கட்சிகள்ல நடக்கும், பல்வேறு நிகழ்ச்சிகள்ல நடக்கும். பிடிக்காதவங்க பேரை போட மாட்டாங்க, பிடிக்காதவங்க போட்டோவை போட மாட்டாங்க, அதை எடுத்துருவாங்க, இதை எடுத்துருவாங்க, ஒரு சண்டை நடக்கும். இது எல்லா இடமும் இயல்பா நடக்கிறது. அது மாதிரியான சிறுபிள்ளை விளையாட்டா? அது மாதிரியான கோஷ்டி மோதலா இது? இப்ப லோகோவை தூக்குறது, தமிழ்நாடு அரசுங்கிற பேரை தூக்குறது, தமிழ் ஆண்டு இதையெல்லாம் குறிப்பிட தவிர்க்கிறது, இதெல்லாம் வந்து என்ன விளையாட்டா? கோபத்துல செய்யறதா? உணர்ச்சி வசப்பட்டு செய்யறதா? இது உணர்ச்சி வசப்பட்டு செய்ததல்ல, இது திட்டமிட்டு செய்தது. தமிழ் பண்பாட்டின் மீது, தமிழ் அடையாளங்களின் மீது அவர்களுக்கு நீண்ட காலமாக ஒரு வெறுப்பு இருக்கிறது. அந்த வெறுப்பின் வெளிப்பாடு. அவர் ஒரு சனாதன கொள்கையை முன்வைத்து சொல்றார், இதுதான் இந்தியாவுக்கான கொள்கைங்கிறார். அப்ப தமிழ் என்பதும் திராவிட இயக்கம் என்பதும் இந்த மண்ணில் வேரூன்றி கிடக்கிறது. அது ஒரு மொழி அடையாள அரசியலை, பண்பாட்டு அரசியலை, ஆரியத்துக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய அரசியலை முன்னிறுத்தி களத்துல மக்களை அணிதிரட்டி வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அடையாளமாகவும் எல்லாமுமாகவும் அதுதான் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல அதன் மீது தாக்குதலை நடத்த வேண்டும் என்பது திட்டம் தான். இல்லைன்னா பொங்கல் திருநாள் அன்றைக்கு, தமிழர் திருநாள் அன்றைக்கு எஸ்பிஐ தேர்வு எப்படி நடத்துவாங்க? அப்ப திட்டமிட்டு தான் நடத்துறாங்க. மற்ற பண்டிகை நாட்கள் இப்படி நடத்த முடியாதுல்ல. அப்ப ரொம்ப தெளிவா திட்டமிட்டு அவர்கள் காய்களை நகர்த்துகிறார்கள். அதுல வந்து எதிர்ப்பு கடுமையான உடனே வேற என்ன பண்றது தெரியாம சாவர்கர் பாணியில் அவர்கள் களத்துக்கு வர்றாங்க. இப்ப இது இது அதனுடைய தொடர்ச்சி. ஏன்னா எதிர்ப்பு அவ்வளவு கடுமையா இருக்கு. அடுத்து அடுத்தது அவங்க தமிழ்னு பேசிக்கிட்டு இங்க எதுவுமே பண்ண முடியாது. தமிழ்னு சொல்லி அவங்க எதுவுமே சொல்ல முடியாது, வாயை துறக்கவே முடியாதுங்கிற மாதிரி எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. அதனால வேற வழி இல்லை, இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்து இதை ஆஃப் பண்ணுவோம், இனி வேற ஏதாவது பிரச்சனைக்குள்ள போவோம், மடைமாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு மடைமாற்றுகிற முயற்சி. நான் என்ன சொல்றேன், நீங்க தமிழ்நாடுல உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால், தமிழகம்தான் உங்களுக்கு வந்து சரியான ஒரு பெயர் என்றால், அதே நீங்க சொல்ல வேண்டியதானே உறுதியா நின்று. நீங்க என்ன சொன்னீங்க, எல்லா பிஜேபி காரங்களும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஆளுநர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே முதல்ல ஒரு ஒரு வாரம் என்ன சொன்னாங்க, தமிழகம் தானே சொல்லி எழுத ஆரம்பிச்சாங்க, தமிழகம் தான் சரின்னு சொன்னாங்க, ஆளுநர் சொன்னதுல என்ன தப்புன்னு கேட்டாங்க, தமிழ்நாடும் தமிழகமும் ஒண்ணுதானாங்க. இந்த விளக்க பூரா யார் கொடுத்துட்டு இருந்தா? பிஜேபி கொடுத்துட்டு இருந்துச்சு. எதிர்ப்பு கடுமையானவன அண்ணாமலை வந்து இந்த சர்ச்சைக்குள்ள போயிருக்க வேண்டாம்னு சொல்லி ஆரம்பிச்சார். அப்பவே புரிஞ்சிருச்சு, டெல்லியில ஏதோ மூவ் நடந்திருக்கு, தமிழ்நாட்டினுடைய போக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்குங்கிறத ஸ்மெல் பண்ணிட்டு அவங்க வந்து ஆஃப் ஆகுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த ரவி வந்து இந்த வெளிப்படையா விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இது வரைக்கும் விளக்கம் கொடுத்திருக்காரா? இதுக்கு அவருக்கு இதை விட பெரிய பெரிய சர்ச்சையெல்லாம் வந்திருக்குல்ல. ஆளுநர் ரவி வந்த பிறகு எத்தனையோ சர்ச்சை வெடித்திருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் அவற்றை வந்து விளக்கம் கேட்கிறாங்க. ஆன்லைன் ரம்மி உயிர் போய்கிட்டு இருக்கு. சட்ட மசோதா இயற்றப்பட்டு அவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. அங்க வந்து ஒரு சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் அதே ரம்மி குரூப்பை வந்து சந்தித்தார் அப்படின்னு தகவல்கள் கசியுது. இது வரையில் அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையிலிருந்து, ஆளுநர் சொல்ல வேண்டாம், ஆளுநருடைய பிஆர்ஓவாது
இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்கல, அல்லது நடந்துச்சு இப்படித்தான் நாங்க பேசிக்கிட்டோம், இந்த விஷயத்துக்காகத்தான் சந்திப்பு நடந்துச்சு, ஏதாவது ஒரு விளக்கம் அல்லது இதுல வந்து ஒப்புதல் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஏதாவது இது வரைக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்களா? இப்ப இந்த விளக்கம் ஏன் கொடுக்குறாங்க? அப்ப உயிர் போய்கொண்டிருக்கிற விஷயங்கள்ல கூட விளக்கம் கொடுக்காதவர்கள், எத்தனையோ முக்கியமான மசோதாக்கள் குறித்து கேள்வி எழுப்பும் போது இதுவரை பதில் சொல்லாதவர்கள் இதுக்கு மட்டும் இன்னைக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா அப்ப புரிஞ்சுக்கங்க. அப்போ விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்திற்கு தமிழ்நாடு அவர்களை கொண்டு வந்து இழுத்து விட்டிருக்கிறது. தமிழ்நாடு தன்னுடைய தனித்தன்மையை எப்போதும் போல் இதிலும் நிரூபித்திருக்கிறது. தமிழ்நாடு தன்னுடைய போர்க்குணத்தை இதில் நிரூபித்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டினுடைய இயக்கங்கள், அமைப்புகள், மக்கள் எல்லோரும், முதலமைச்சர் உட்பட எல்லோரும் இதுல வந்து தீர்க்கமாக வெளிப்பட்டிருக்கிறார்கள், உறுதியாக வெளிப்பட்டிருக்கிறார்கள். அந்த உறுதியின் வெளிப்பாடு ஆளுநர் மாளிகை இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. இளைஞரணி மீட்டிங்ல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியதும் 8 கோடி மக்களினுடைய உணர்ச்சி வெளிப்பாடு தானா, உரிமையில் பேசுவதும் உணர்ச்சி வெளிப்பாடா பார்க்க முடியுமான்னு கேக்குறேன். 8 கோடி மக்களும் இதை விட மோசமா பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? 8 கோடி மக்கள்கிட்ட போய் கேளுங்க, 8 கோடி பேர்ட்ட கேட்க முடியாது. அப்படி ரேண்டமா போய் கருத்து கேளுங்க, மக்கள் எவ்வளவு ஆத்திரத்தோடு வெளிப்படுவார்கள் தெரியும், வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னா ஆளுநர் இப்படி விளக்கமே கொடுக்க மாட்டாரே. அப்போ வெறும் முதலமைச்சர்ட்டிருந்து வெளிப்பட்ட உணர்ச்சி வெளிப்பாடு மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இது எவ்வளவு பெரிய விஷயமா மக்கள்கிட்ட சேர்ந்து இருக்கிறது, மக்கள் என்ன மன கொந்தளிப்பில் இருக்கிறார்கள்ங்கிறத டெல்லியும் உணர்ந்திருக்கிறது, ஆளுநர் மாளிகையும் உணர்ந்திருக்குது. அதனால முதலமைச்சர் பேசியது மட்டுமல்ல இங்க விஷயம், தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் போய் கேட்டீங்கன்னா இதை விட வலிமையாக பேசுவார்கள், இதை விட தீர்க்கமாக வெளிப்படுவார்கள்ங்கிறது ஆளுநர் மாளிகைக்கு புரிய வைக்கப்பட்டிருக்குது. அதனுடைய வடிவம் தான் முதலமைச்சருடைய பேச்சு. இந்த பேர் எப்படி வந்துச்சு, அந்த பேருடைய பின்னணி என்ன, தமிழ்நாடுங்கிற பேர் சும்மா கிடைத்ததா, அண்ணா எந்த நிலைமையில வந்து அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றாரு, எல்லோரும் வரவேண்டாம் என்று சொல்லியும் வருவதற்கு அவர் என்ன காரணத்தை சொன்னாருன்னு அவர் சொல்லும் போது உணர்வு மேலிட அவர் சொல்றார். அதுவும் யார் பேரையும் சொல்லல, ரொம்ப நாகரிகமா கண்ணியமா தான் அவர் வந்து அதுல பேரெல்லாம் சொல்லாம அவர் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது ஒவ்வொரு தமிழ் குடிமகனின் உணர்வு, அது தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருடைய உள்ள கிடக்கே அது, அதை அந்த முதலமைச்சர் வெளிப்படுத்துறார். நாங்க போராட்டம் நடத்தி வெளிப்படுத்தினோம், எங்க தலைவர் அன்னைக்கு தொண்டை வலிக்க வலிக்க பேசியிருக்காரு, அந்த பேச்சை போய் கேளுங்க, புரியும் உங்களுக்கு. அப்ப இது வந்து ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு தலைவர்கள் மத்தியிலையும் ஊறி கிடக்கிற உணர்வு, இது மக்கள்கிட்ட ஊறி கிடக்கிற உணர்வு, அதை வெளிப்படுத்துறதுதான் எங்க வேலை. மக்களிடம் என்ன உணர்வு இருக்கிறதோ அதை வெளிப்படுத்துவது, மொத்த தொகுப்பாக வெளிப்படுத்துவது, அதுக்குதான் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறோம். அப்ப இந்த உணர்வு எத்தகையது என்பது அவங்களுக்கு புரியணும்ல, எப்படி புரிய வைப்பீங்க? சட்டமன்றத்திலேயே புரிய வைத்து அனுப்பி இருக்கிறோம், எதிர்ப்பு வடிவத்தின் மூலமும் தீர்மானத்தின் மூலமும் சட்டமன்றத்திலேயே புரிய வைத்து அனுப்பி இருக்கிறோம். இப்ப மக்கள் மன்றம் தயாரா இருக்குது. இன்னும் இதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க, இந்த விளக்கத்தை எல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க, இந்த விளக்கத்தினுடைய பின்னணி எல்லாம் மக்களுக்கு தெரியும். எல்லாரும் வந்து இதை வரவேற்றாலும் ஒரு பக்கம் ஒரு நாகரிகம் கருதி வரவேற்கிறோம், ஆளுநர் வந்து அப்படி பேசினவர் இன்னைக்கு இப்படி விளக்கம் கொடுக்குற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு, வரவேற்கத்தக்கதுன்னு நாகரிகம் கருதி எல்லாம் ஒரு அறிக்கை விடுவாங்க அரசியல் தலைவர்கள். ஆனால் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள், RSS காரர்கள் ஒன்று பேசினாலும் பேசாவிட்டாலும் பின்னணி இருக்கும், ஒரு கருத்தை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பின்னணி இருக்கும், சொல்லிட்டு பின்வாங்கினாலும் பின்னணி இருக்கும், எல்லாமே பின்னணி உடையதுதான். அப்போ இன்னைக்கு ஆளுநர் ரவி இதை தெரியாமல் செய்யவில்லை, தெரிந்தே செய்தார். இன்றைக்கு தெரிந்தேதான் நடப்பை கருத்தில் கொண்டு விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஆளுநர் தொடர்ந்து சனாதன கருத்துக்களை பேசிக்கிட்டே இருந்தாரு, ராமர் குறித்து பேசினாரு, திருவள்ளுவர் குறித்து பேசினாரு, இப்படி பல சனாதன கருத்துக்களை பேசிக்கிட்டே இருந்தாரு. இப்ப அதுல அந்த கருத்துக்கள் இருந்தும் பின்வாங்கிடுவாரு நம்ம சொல்ல முடியுமா? அது தெரியாது அவங்களுக்கு. 2 நாட்களுக்கு முன்னால் திருவள்ளுவர் தினம் வந்துச்சுல, எல்லாரும் கொண்டாடணும்ல. அண்ணாமலை எப்படி என்ன திருவள்ளுவரோடு வாழ்த்து சொன்னாரு, காவி உடை போட திருவள்ளுவர் போட்டோ போட்டாரு, உடை அணிந்த திருவள்ளுவர் என்கிற படத்தோடு தான் பாஜக தலைவர் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை வாழ்த்து சொன்னார். ஆளுநர் ரவி என்ன படத்துக்கு மாலை போட்டாரு, அரசு என்ன உருவ படத்தை வச்சிருக்கோ அந்த படத்தை தான் போட்டாரு. ஆமா, அரசின் பிரதிநிதியாக இருந்து ஆளுநராக இருந்து கொண்டுதானே அவர் சனாதன கருத்துக்களை பேசிட்டு இருக்காரு. அங்க காவி உடை உடுத்திய திருவள்ளுவருக்கு வந்து மாலை போட்டிருக்கலாமே. ஆளுநர் மாளிகைக்குள்ள எது நடந்தாலும் யாரும் கேட்க முடியாதுன்னு நம்மளுடைய நண்பர் ரங்கராஜ் பாண்டே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. கொலையே நடந்தா கூட யாரும் கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஆளுநர் மாளிகைக்கு உள்ளதானே அவர் அதை செஞ்சிருக்காரு. அவர் காவி உடை உடுத்திய திருவள்ளுவரை வச்சு மலர் தூவி இருக்கலாமே, யார் தடுக்க போறா?
ஆனால் வெள்ளை உடை உடுத்திய திருவள்ளுவர் படத்துக்கு தான் அவர் மரியாதை செலுத்தியிருக்கிறாரு. அப்ப என்ன நடக்குது? மாற்றம் நடந்திருக்கு. மாற்றம், மாற்றம் தான், மாற்றம் தான் வந்து ஆக வேண்டும். ஏனென்றால் இது தமிழ்நாடு, இங்க உங்க பாச்சா பலிக்காது. தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டினுடைய உணர்வு பூர்வமான அடையாளங்களின் மீது, அரசியலின் மீது தாக்குதல் நடத்தாதீர்கள். அது எடுபடாது. உங்க முயற்சி தோற்கும் என்பதற்கு இப்போது நீங்கள் நடத்தி காட்டியிருக்கிற அத்தனை செயல்களும் சாட்சியாக இருக்கிறது. இந்த மாற்றம் வந்து தொடர்ந்து பார்க்க முடியுமா ஆளுநர்கிட்ட? நூறாண்டுகளுக்கு மேலாக, ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக இந்த மாற்றத்தை தானே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எதுல நம்ம பார்க்கல சொல்லுங்க? சமஸ்கிருதம் தான், சமஸ்கிருதம் படித்தால்தான் மருத்துவராக முடியும்னு ஒண்ணு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்குதா? மாறிச்சா இல்லையா? அவங்க வடிவங்களை மாற்றி மாற்றி வர்றாங்க. இப்ப நீட்டுன்னு வந்திருக்காங்க, ஒவ்வொரு வடிவத்தையே மாற்றி மாற்றி வர்றாங்க. ஆனால் அதே வடிவத்தோடு அவர்களால் திரும்ப வர முடியவில்லை. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுல வந்து அவங்களால கை வைக்க முடியல. 10 விழுக்காடு இடபிள்யூசி இடஒதுக்கீடுன்னு வந்திருக்காங்க. வேற வேற வடிவங்களில் வருகிறார்கள். எல்லா வடிவத்தையும் நாம் எதிர்கொள்வோம். ஓ, அது வேற, இது வேற, அதுதான், அதுல கை வைக்க இல்லையே, இது கொடுக்கலாமே அப்படின்னு தமிழ்நாடு சொல்லுதா? 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தான் பிரச்சனை இல்லையா? இது 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வேற தானே, இது ஏதோ அவங்க வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு விட்டுட்டோமா? சமஸ்கிருதத்துல படிச்சாதான் மருத்துவராக முடியும்னு முன்னாடி சொன்னாங்க, இப்பதான் சமஸ்கிருதம்னு சொல்லலையே, நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் தானே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டமா? நீ எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை கண்டுபிடித்து களை எடுக்கிற, எதிர்க்கிற அரசியல் புரிதல் எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அதனால் தான் தமிழ்நாடு ஒவ்வொன்றையும் உரசி பார்த்து பார்த்து இது நமக்கு உகந்ததா இல்லையா, உகந்ததா இல்லையா அப்படின்னு, உகந்ததென்றால் ஏற்கிறோம், நீட்டை எதிர்க்கிறோம், எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏற்கிறோம். ரெண்டு ஒன்றிய அரசு தான் கொண்டு வருது, ரெண்டு மருத்துவம் தொடர்பானதுதான். ஆனால் எய்ம்ஸ் வேணுங்கிறோம், நீட்டு வேண்டாங்கிறோம். அப்போ நமக்கு தெரியுது எது நமக்கு தேவைப்படும், எது நமக்கு பயனுள்ளது, எது நம்முடைய உரிமையை பறிப்பது அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு தெரியுது. அதனால நம்ம எதிர்க்கிறோம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.